வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் குழம்பு ரெசிபிங்க. ஆமாங்க, நாட்டுக்கோழி குழம்பு தாங்க. இந்த மணமணக்கிற நாட்டுக்கோழி குழம்பை வந்து ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு ஊத்தி நம்ம செய்ய போறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம். ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். இது ஏற்கனவே அவங்க வந்து வாட்டி மஞ்சத்தூள் போட்டு கொடுத்ததுனால நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து பெருசாக இருந்தால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணும்போது நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கிருமி போயிடும், அந்த கவிச்சி ஸ்மெல் இருக்காது. அடுத்து வர மல்லி, அடுத்து வர மிளகாய். இந்த மிளகாய் வந்து ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கூட எடுத்துக்கலாம். 5 கிராம்பு, 4 ஏலக்காய். இது எல்லாமே இந்த ஸ்பைசஸில் 1 by 1 நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அடுத்து சோம்பு, ஜீரகம், கசகசா, கல்லுப்பு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து தோல் வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் தேவையான அளவு. அரை மூடி தேங்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வெங்காயத்தை ஸ்லைஸாகவும் நறுக்கிக்கங்க. அப்போ தான் ஈஸியாக வணங்கவும் செய்யும், ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாயில் ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப தட்டுப்படும், இந்த ஸ்லைஸாக இருந்தால் அவ்வளோ தூரம் தட்டுப்படாது. அடுத்து ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை வந்து தட்டி போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இது கொஞ்சம் வதங்கிடுச்சு, இந்த வதங்களே போதும். எப்படியும் வேகத்தான் போகுது, ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர் தேவையில்லை. இப்போ நாட்டுக்கோழியை நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா நாட்டுக்கோழியும் இது கூட சேர்த்துட்டேன், எல்லா பீசஸையும். ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வாட்டியிருக்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்புங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கோழிங்கிறதுனால ஏற்கனவே தண்ணி விடும் வெந்துச்சுன்னா. ஸோ இது மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து வரமல்லி ஆட் பண்ணி வறுக்க போகிறேன். தனித்தனியாக வறுத்தெடுக்க போகிறோம். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் வந்து வரமல்லி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வறுத்துட்டு அடுத்து வரமிளகாய் வந்து 15 எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட்டி குறைச்சி கூட ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வறுத்தெடுக்க போகிறோம். இந்த சோம்பு, சீரகம், கசகசாலாம் தலா 3 சேர்ந்து தலா 1 ஸ்பூனுங்க. இப்போ மல்லி ஆட் பண்ணியாச்சு, நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகாமல் அது ஹீட் ஆகி நல்லா வறுபடுற அளவுக்கு இருந்தால் போதும், அது ஸ்மெல் வரணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொன்றா வறுத்து எடுக்க போகிறோம். இதே மாதிரி இப்போ 1 by 1 எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன். அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது சூடாக இருக்க ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி. அடுத்து நம்ம வந்து இந்த தேங்காவை போட்டு அரைக்க போகிறோம். நான் சைட் பை சைட் வெங்காயத்தை நல்லா வணக்கி வச்சிட்டேன் அதே பேன்லேயே வச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் வெங்காயம் விழுது. இப்போ இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சைட் பை சைடு வந்து நான் மசாலாவையும் அரைச்சி வச்சிட்டேன் வணக்கி. இப்போ கோழியும் வெந்துருச்சு பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியும் வெந்திருக்கு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கு. நம்ம அரட்டம்ல தான் ஊற்றணும், இதுவே தண்ணி விடுங்கிறதுனால நிறைய விட்டுருக்கு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம்.
இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் 2-3 கட் பண்ணி அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு தாளிச்சிட்றோம். தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாம் இதில் சேர்த்திடலாம். இந்த விழுது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஏன்னா ரெண்டுமே வந்து நம்ம தண்ணி அளவாக தான் ஊற்றி அரைச்சிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கோழியையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், ஸோ நம்ம உப்பையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க. இப்போ தளத்தளம் நல்லா கொதித்த பிறகு நம்ம கோழியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கொதிச்சோன்னே மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மறுபடியும் கொதிக்க விட்டுருந்தோம். இப்போ ஆயில் ஃபுல்லாகவே சைட் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ஸ்பைசஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றி செஞ்சதுனால சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. பாய்.